எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு vlog டைப் வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு பிரேக்பாஸ்ட்க்கு நான் என்ன செய்தேன் அப்படிங்கறது இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க ஒரு சூப்பரான சாஃப்ட்டான பிரேக்பாஸ்ட் தான் செய்திருக்கோங்க நீங்க யார் வேணாலும் இந்த பிரேக்பாஸ்ட் வந்து ஈஸியா செய்யலாம் செய்ய தெரியாதவங்க எனக்கு சாஃப்ட்டா வரலன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து giveaway போயிட்டு இருக்கு சோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க போன வீடியோல வந்து நான் ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன் அதுக்கு ஆன்சரை அந்த வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் giveawayல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபரா இருக்கணும் அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து நீங்க கமெண்ட் எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட் கொடுத்திருக்கணும் நான் கேக்குற क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலோட giveaway rules இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டதில இருந்து 1 வீக் குள்ளார இருக்கிற கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க நேம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து தான் வந்து நம்ம giveawayக்கு வந்து குலுக்கல் முறையில நம்ம எடுக்க போறோம் சோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் புதன்கிழமை வந்து உங்களுக்கு giveaway winner யாரு அப்படிங்கறத நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஓகே फ्रेंड्स எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுடைய எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை நான் வெளியில் கிளம்புறேன் ஸோ அதனால் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணல அவரும் வெளியில் சாப்பிடுவேன்னு சொன்னார் ஸோ நான் வந்து ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ டைம் எனக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தோட்டம்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா பிஞ்சிலேயே பழுத்து நிறைய கொட்டிடுதுங்க சரி ஏதாவது தேரிச்சுன்னா நம்ம வந்து வடுவை மாங்காய் வடு வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று கூட நல்லாவே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யாருக்காவது இந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரியுமா அப்படின்னா சொல்யூஷன் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்குது ஆனால் பப்பாளி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால துரட்டி குச்சி உடஞ்சிருச்சு ஸோ பறிக்க முடியறதில்ல அணில் தான் சாப்பிட்டுட்டு போகுது ஓகே பரவாயில்ல ஏதோ ஒரு ஜீவன் சாப்பிடட்டும்னு இப்போல்லாம் வித்துடுறது எவ்வளோ பெரிய பழமாக இருந்தாலும் அணில் சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு முருங்கைக்கீரை வந்திருக்கு சரி நம்ம இப்போ பறித்து வச்சு நல்லா வந்து ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பறிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல பச்சை பசேர்னு இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறேங்க இந்த சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியே வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது பிக்க முடியல இப்படிலாம் சொல்கிறவங்க கூட ஈஸியாக செய்திடலாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன் மாவை ஜலிச்சு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க கையிலேயே மசிச்சுட்டு இப்போ அதில் வந்து மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதுங்க நல்லா வந்து உங்களுக்கு மாவு வந்து சாஃப்டாயிரும் அதுக்குள்ளார நம்ம வந்து சப்பாத்திக்கு சைடிஷ் செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன் அஸ் யூஷுவலாக எல்லாரும் செய்கிற மாதிரி தான் தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் விடணுங்க அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி தொக்கா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து திரட்டிடலாம். இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி கிடச்சிருக்குன்னு. இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ அவர் வந்து வேலைக்கு கிளம்பி உட்காந்துருக்காரு. அவருக்கு டிஃபன் கொடுத்து அனுப்ப வேண்டியது தான். என்னப்பா இன்னைக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதுல உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிருக்கேன். மாவெல்லாம் மாத்தினியா? மாவெல்லாம் மாத்தலப்பா, இதுல உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு செஞ்சிருக்கேன். ரொம்பவே சாஃப்டா நல்லா இருக்குப்பா, நல்லா சாஃப்டா இருக்கு. ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் போல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நிறைய மாவு பிசைஞ்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பராக சப்பாத்தி வந்து சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு ஒரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.